தரவரிசை பட்டியல் அன்பு அமைச்சர் அவர்களை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதுநிலை பட்ட மேற்படிப்புக்கான குறிப்பாக எம்டி எம்எஸ் போன்ற பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் எம்டி எம்எஸ் ஆகிய பட்டப்படிப்புகளுக்கான மொத்த இடங்கள் 2216, அகில இந்திய ஒதுக்கீடு 1053, மாநில ஒதுக்கீடு 1163, அகில இந்திய முதல்கட்ட கலந்தாய்விற்கான ரிசல்ட் வருகிற 23ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இப்பொழுது இங்கே தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு நாளை காலை முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் சாய்ஸ் லாக்கிங் முறை தொடங்கவிருக்கிறது. எனவே 1163 இடங்களுக்கான கலந்தாய்வு என்பது நாளையிலிருந்து முறையாக தொடங்கி வைக்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிற பாராமெடிக்கல் 16693 இடங்களாகும். குறிப்பாக நர்சிங், பிசியோதெரபி, பிஓடி, ஆப்டோமெட்ரி, இமேஜிங் அண்ட் ரேடியாலஜி போன்ற படிப்புகளுக்கான மொத்த இடங்கள் அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளிலிருந்து இருக்கிற இடங்கள் 16693. இந்த இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு கடந்த 1 மாத காலமாக நடைபெற்றது. இதில் ஏறத்தாழ 58,000 மனுக்கள் வரப்பெற்று 16486 இடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, அலாட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது காலியாக இருக்கிற இடங்களை பொறுத்தவரை 207. இது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய வெற்றியாகும். ஒரு 16486 இடங்கள் ஒரு சிறிய அளவிலான சலசலப்பு கூட இல்லாமல் கலந்தாய்வு மூலம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 207 இடங்கள் என்கின்ற அளவிலேயே காலி இருக்கிறது. இது கடந்த வருடங்களை பொறுத்தவரை இது பெரிய அளவிலான வெற்றி என்றே கருதப்படுகிறது. அதேபோல் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவு எம்பிபிஎஸ் படிப்புக்கான இந்த கலந்தாய்வு என்பது தொடங்கவிருக்கிறது. இளநிலை பட்டப்படிப்பான இந்த எம்பிபிஎஸ்க்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் மாநில ஒதுக்கீடு என்பது 4349 இடங்கள், சுயநிதி கல்லூரிகளின் மூலம் கிடைக்கிற இடங்கள் 2650 ஆக ஒட்டுமொத்தமாக எம்பிபிஎஸ் படிப்புகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள மொத்த அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்கள் 6999. இந்த 6999 இடங்களுக்கான கவுன்சிலிங் படிப்படியாக நடைபெறவிருக்கிறது. 29ஆம் தேதி 15% ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் அன்றைக்கு வரவிருக்கிறது. என்றாலும் கூட அதுவரை பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒன்றிய அரசின் இந்த துறை அறிவித்திருக்கிற காரணத்தினால் 27ஆம் தேதியே இதற்கான நடைமுறை தொடங்குகிறது.
இதில் சிறப்பு பிரிவினர்கள் ஸ்பெஷல் கேட்டகரி என்கின்ற வகையில் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், இராணுவ வீரர்களின் வாரிசுகள் என்கின்ற வகையில் அவர்களுக்கான கவுன்சிலிங் 27ஆம் தேதி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் 27, 28, 29 ஆகிய இரு நாட்கள் தமிழக அரசு சார்பில் சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற 7.5% இடஒதுக்கீட்டிற்கான இடங்கள். இந்த 7.5% இடஒதுக்கீட்டிற்கான இடங்களை பொறுத்தவரை 436 இடங்கள் உள்ளது. இந்த 436 இடங்களுக்கான கலந்தாய்வு 28, 29 நடைபெறவிருக்கிறது. மற்ற மாணவர்களுக்கு 30ஆம் தேதியிலிருந்து ரெகுலர் கவுன்சிலிங் நடைபெறவிருக்கிறது. ஆக இந்த கலந்தாய்வுகளின் மூலம், அதுவும் குறிப்பாக ஆன்லைன், மற்ற மாணவர்களுக்கு இந்த ரெகுலர் சர்வீசஸை பொறுத்தவரை, ரெகுலர் கவுன்சிலிங்கை பொறுத்தவரை ஆன்லைனில் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் 30ஆம் தேதி தொடங்கி படிப்படியாக ஒட்டுமொத்தமாக அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளின் மூலம் இருக்கிற 6,999 இடங்களும் நிரப்புவதற்கான அந்த பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. வந்து பிடிஎஸ் பட்டப்படிப்புக்கு அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளின் மூலம் அரசுக்கு நிர்வாக ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்படவிருக்கிற இடங்கள் 1930. அதற்கும் இந்த 30ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து கவுன்சிலிங் நடைபெறவிருக்கிறது, சேர்ந்து நடக்கும். இப்போ சிறப்பு பிரிவுங்கிறது 27ஆம் தேதி. அதில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், இராணுவ வீரர்களின் வாரிசுகள், அது அது அந்த கேட்டகரிக்கு 27, 28, 29 இந்த 7.5% இடஒதுக்கீட்டிற்கான இடங்கள். 30ஆம் தேதியிலிருந்து ரெகுலர் கவுன்சிலிங், அது ஆன்லைனில் 436. கடந்த ஆண்டு 336, கடந்த ஆண்டு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் சேர்த்து 436, இந்த முறை எம்பிபிஎஸ் இந்த தடவை ரெண்டும் சேர்த்து 534. இது மட்டுமே 436, எம்பிபிஎஸ் மட்டும் ரெண்டும் சேர்த்து 534. கடந்த ஆண்டை விட 100க்கும் மேற்பட்ட இடங்கள் கூடுதலாக வந்திருக்கிறது. 7.5% பொறுத்தவரை நேரடியாக 400 மாணவர்கள் என்பதால் 2 நாட்கள் இருக்கிறது. சமூக இடைவெளி, இந்த கொரோனா விதிமுறைகள், இவற்றை எல்லாம் முறையாக கடைபிடித்து இந்த கவுன்சிலிங் அவர்களுக்கு மட்டும் நடத்தப்படும். மீதி வந்து பெரிய அளவில் எண்ணிக்கை இருப்பதால் இங்கே சென்னைக்கு வரவழைப்பது என்பது சரியாக இருக்காது என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஆன்லைன் கவுன்சிலிங் என்பது நடைபெறவிருக்கிறது. 27 ஸ்பெஷல் கேட்டகரி, 28, 29 7.5%, 30 இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் ஆன்லைனில். இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும். இது சம்பந்தமாக வெப்சைட்ல வந்து முழு தகவல்கள் வெளியிடப்படும். அதாவது விரைவில் அது வெளியிடும். 24 இதே மாதிரி 24 மாலை 7 மணிக்கு உங்கள் முன்னிலையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான மெரிட் லிஸ்ட் வெளியிடப்படும். 24 மாலை 7 மணிக்கு.